அனைவருக்கும் வணக்கம். நூற்றுக்கு நூறு உங்களை அன்புடன் வரவேற்கிறது. டெட் தேர்வில் மீண்டும் பழைய முறையை அமல்படுத்த முடிவு செய்துள்ளதாக ஆசிரியர் தேர்வு வாரியம் தெரிவித்திருக்கிறது. இது குறித்த முழுமையான தகவல் தொகுப்பை தற்போது இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்வோம். பாருங்கள், மத்திய அரசின் இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி 1 முதல் 8 வகுப்பு வரை பணியாற்றும் ஆசிரியர்கள் டெட் எனப்படும் ஆசிரியர் தேர்வு தகுதி தேர்வில் கட்டாயம் தேர்ச்சி பெற வேண்டும். இடைநிலை ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1 தேர்வும், பட்டதாரி ஆசிரியர்களுக்கு தாள் 2 தேர்வும் நடத்தப்படுகிறது. தமிழகத்தில் டெட் தகுதி தேர்வை ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தி வருகிறது. தொடக்கத்தில் டெட் தேர்வு ஓஎம்ஆர் ஷீட் முறையில் தான் நடத்தப்பட்டது. அதில் தேர்வர்களுக்கு ஓஎம்ஆர் ஷீட் விடைத்தால் கொடுக்கப்படும். அதில் அவர்கள் சரியான விடையை பந்து முனை பேனாவால் விடைக்கட்டத்தை நிரப்ப வேண்டும். பின்னர் டெட் தேர்வில் கணினி வழிமுறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதில் தேர்வர்கள் கணினி வழியில் வினாக்களுக்கு விடையளிக்க வேண்டும். இந்நிலையில் டெட் தேர்வில் மீண்டும் ஓஎம்ஆர் ஷீட் தேர்வு நடைமுறையை கொண்டு வர ஆசிரியர் தேர்வு வாரியம் திட்டமிட்டுள்ளது. வரும் ஜூலையில் நடைபெற உள்ள டெட் தேர்வில் இது நடைமுறைக்கு வரும் என்று அறிவித்திருக்கிறது. நன்றி. மேலும் அடுத்த ஒரு தகவல் தொகுப்போடு உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.